இபிஎஸ் வந்து ஒரு ஜெயலலிதா அளவுக்கான ஒரு ஒரு மாஸ் லீடராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து அவர் இல்லையா? இப்போ அவர்னால வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு இத்தியில கையாண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு இல்லையா? ரெட்டத்தலைமை அவர் தான் 90% கையில் வச்சுருந்தார். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு ப்ரொஜெக்ட் ஆகி 40% ஓட்டு அந்த அணியாக எடுத்தாங்க. இந்துத்துவா எங்களோட ஜாதிய முரண்பாடுகளை இந்துத்துவா வந்து களைஞ்சது. கிறிஸ்தவ முஸ்லீம் இங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதிய முரண்பாடு இருக்குது, அதை இந்துத்துவா களையும்னு இந்துத்துவாவை நம்பி கூட்டணி வச்சார். இந்துத்துவாவுக்கு 20 சீட்டு தான் பாஜக கொடுத்தாப்புல. அதனால் ஜாதிய முரண்பாடுகளை களைந்து 40% ஓட்டு வர்றது காரணம் இந்துத்துவாவும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியும் ஒரு முக்கிய காரணங்கிறது நம்ம கருத்து. சிலவங்க இது இல்லைன்னா 50 வந்துடுவாங்கன்னு சொல்லலாம், பாஜக இல்லைன்னா ஜாதிய முரண்பாட்டில் 20க்கு தான் போயிருப்பாங்கன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அது யூகம், அவங்கவுங்க யூகிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. பட் 40 வந்தது இந்துத்துவா கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் கூட்டணி, இதெல்லாம் 40% வந்தார். அந்த 40%ல பன்னீர்செல்வமும் ஷேர் கேட்குறாரு, நான் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நீங்கள் 33 வந்தீங்க, அதனால் இந்த 33 எனக்கும் ஷேர் இருக்குன்னு கேட்குறாப்புல. ஜெயலலிதாவுக்கிட்ட இன்னொருத்தர் ஷேர் கேட்க முடியல, ஒற்றை தலைமைங்கிறனால ரெட்டை தலைமைங்கிறனால எனக்கும் ஷேருன்னு கேட்குறாப்புல. எடப்பாடி வந்து அந்த ஷேர்லாம் கொடுத்தாலும் சார்ந்து நிற்பார் பன்னீர்செல்வம்னு நினச்சாரு. செங்கோட்டையும் சசிகலாவும் சேர்ந்து பிரச்சனை வந்துருமோ, அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான கேட்டா போட்டு முடணுங்கிறதுக்காக தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த ஒருங்கிணைப்பாளர்கள்னு இவரே ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் தேர்ந்தெடுக்கக்கூடியதை இவரே பண்ணினார். அதற்கு பிறகு ராஜ்யசபா விஷயத்தில் இவர் அந்த போர் போட்டீஸ் பணிக்கு பண்ணக்கூடிய சிவி சண்முகத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஆயிட்டு அவர் தொண்டர்களுக்கு கொடுக்குறேன்னா அவர் ஒரு தொண்டரை கொடுத்தாரு, அவர் ஜாதி தொண்டருக்கு தான் கொடுத்தாரு, அதை நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இட் இஸ் காலேஜ் ஸ்பேட் இஸ் ஏ ஸ்பேட். அதை வந்து ஒரு யாதவருக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு நாடாருக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு தொண்டரை கொடுத்தாருங்கிறது பாராட்டினா கூட மறவர் சமூக தொண்டருக்கு தான் கொடுத்தாரு. நம்ம கரெக்டாக பேசணும் எதையும். ஆனால் இவருக்கு வந்து ரெண்டுமே இவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஜெயக்குமாருக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியல. தன்னோட லாயலிஸ்டும் சசிகலாவை எல்லா வகையிலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு முழுக்க உறுதுணையாக நின்று இவர் எண்ண ஓட்டத்தை செயல்பட்டு அரசியல் பண்ணியவருமான ஜெயக்குமாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க முடியாத ஒரு வருத்தம். அப்போ சார்ந்து நிற்பார், நம்ம பார்த்து எல்லாம் செய்துக்கிடலாங்கிற நிலைமையில் இவர் நெடுஞ்செழியம் இல்லை. இவர் 50% உண்மையிலே கேட்குறாருன்னு சொல்லும்போது இனிமேல் இது நம்ம பொறுத்துக்கிட்டால் இது நிலைமை வந்து மோசமாயிருங்கிறக்காக அவர் 100% எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ரெட்டத்தலைமை ஒற்றத்தலைமைலாம் வெறும் வெற்று கோஷம். அதிமுக இதில் வந்து ஜெயலலிதா சசிகலா நீக்கி வச்சாங்கன்னா அவங்க வந்து சசிகலா பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன்னு ஜெயலலிதாட்ட சத்தியம் வாங்கி கொடுத்த சசிகலாவை எல்லாமே சசிகலா தான், நடராஜன் தான், டம்மி பீஸு ஜெயலலிதா, வேஸ்ட்டு, பப்பட்டு, ஒரு ஒன்றும் தெரியாது, பொம்மை, அப்படி அதிமுகாரங்க எல்லாருமே பேசுனாங்க. பொன்னையன் இவர் தம்பிதுரை எல்லாருமே அந்த மாதிரி சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிற ரீதியில் பேசுனாங்க. எல்லாம் பேசுனாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு எல்லாம் பேசுனாங்க. இப்போ எடப்பாடி தான் எல்லாருன்னு பேசுவாங்க. ஸோ அவங்க கலாச்சாரம் அது, அவங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த தலைமையை புகழ்ந்து பேசியே பழக்கப்பட்டவங்க. ஏன் ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது சேலங்கண்ணன் விஷயத்தில் எனக்கும் சேலங்கண்ணனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் கட்சிக்கு கட்டப்பட்டவர்னு அறிக்கை விட்டு சரண்டர் ஆகலை, அது அப்படி தான் தலைமையை அவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஒரு சூழல் கொண்ட ஒரு கட்சி இப்பொழுது அது முழுமையாக அந்த மாதிரி ஒரு சூழலை தான் உருவாக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அது வந்து பன்னீர்செல்வம் அதுக்கு செக்காக இருக்கிறார். இல்லை, இப்போ பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விவகாரத்தில் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் தான் பொதுச்செயலாளர் தொண்டர்களே வந்து தேர்ந்தெடுத்தாங்க, தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு பயிலாக வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஒருவேளை தொண்டர்களால் இந்த பொதுச்செயலாளர் இப்போ தேர்தலோ அல்லது தலைமை கழக செயலாளரோ ஏதோ ஒன்று அவங்க தலைமைக்கு வந்து ஒரு ஒற்றை தலைமை வேணும்னு அறிவிக்கிறாங்கல்ல, அதை வந்து தொண்டர்கள் மூலமாகவே ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தா இதுக்கான ஒரு பிரச்சனைக்கான முடிவு வந்துடும்ல? இப்போ தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்தால் தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கணக்குப்படி புள்ளிவரப்படி அந்த காமெடி என்னென்னா அந்த காமெடியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராட்டு ஏற்றுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆரை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த காமெடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறத தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் சார் காமெடின்னு சொல்கிறீங்களா, எந்த அடிப்படையில் அதை சொல்ல வர்றீங்க? அதாவது தொண்டர்கள்லாம் தேர்ந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி முடிஞ்சால் அது வந்து சிட்டிங் பொதுச் செயலாளரை மீறி அது நடக்குமா? அது வந்து நடைமுறை சாத்தியமா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இதை வைக்காதீங்க. தொண்டர்களின் பிரதிநிதியாட்டு 1 கோடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னா தொண்டர்களின் பிரதிநிதியாட்டு ஒரு 10,000 பேரை
நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த 10,000 பேரும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது தான் ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கணும். இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு அப்செட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதில் பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், சிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் படி யார் பொதுச் செயலராக சிட்டிங்கில் இருக்கிறாரோ அவருக்கு பெரிய சாதகமாக இருக்கு. யார் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றில் யார் பொதுச் செயலராக இருக்கிறாரோ அவரை தூக்கி போட முடியாது, அவருக்கு பெரிய சாதகம் இருக்கு. அதுதான் திருநாக்கரசுக்கு மெஜாரிட்டி இருந்ததும் கட்சிக்குள்ள மெஜாரிட்டி இருந்தும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது 50-50 லெவலில் சிம்பிள் ப்ரீஸ் ஆகாமல் நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்கள்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அந்த புள்ளி தான் இப்போ தங்களுக்கு பதவி நிற்கும்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு. அப்படி போனால் பன்னீர்செல்வத்துக்கு 50, எடப்பாடிக்கு 50 போகும். 100 வரக்கூடிய விரும்பக்கூடிய எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு 50 கொடுக்க தயங்குறாரு. பன்னீர்செல்வம் இதை காட்டி ஒரு 50 வாங்கிடலான்னு, தனக்குள்ள 50 ரிட்டர்ன் பண்ணிக்கலான்னு பன்னீர்செல்வம் டெல்லிக்கு போயிருக்கிறார்.